வணக்கம், நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல். போன வாரம் என்னுடைய பழைய ஒரு ஃப்ரெண்டுடைய தம்பி என்னை பார்க்க வந்திருந்தாரு. கையில் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாரு. பாப்பா, என்ன விசேஷம், ஸ்வீட்லாம் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, 4 வருஷம் முன்னாடி அவர் +2 முடிச்சிருக்காரு. என்னை வந்து பார்த்து, அண்ணா நான் காலேஜ் சேரணும், எந்த கோர்ஸ் சேரலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு. எனக்கு ஞாபகமே இல்லை. நான் அவர்கிட்ட வந்து உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை அப்படின்னு பார்க்கணும் ஆசைன்னு, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதுக்கு நான் வந்து அவர்கிட்ட, அப்போது பிபிஏ படிங்க, கூடையே வந்து ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் சேர்ந்துக்கோங்க. இந்த 3 வருஷம் நீங்கள் படிக்கும்போது கூட வந்து அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி காலேஜ் முடிச்சா, டிகிரி முடிச்சா ஒரு சர்டிபிகேட் தான் கையில் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வச்சு வெறும் சர்டிபிகேட்டுக்கு யாரும் இன்னைக்கு வேலை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா லட்சக்கணக்கில் மக்கள் இன்னைக்கு பாஸ் அவுட் ஆகிட்டு வெளியே வராங்க. லட்சக்கணக்கில் மக்களுக்கும் வேலை கொடுக்க முடியுமா? யாருக்கு வேலை கிடைக்கும்னா, யாருக்கு டிகிரியோட சேர்ந்து டேலண்ட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் திறமையும் அனுபவமும் இருக்கோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதனால நீ கூடயே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் சேர்ந்து இணைஞ்சு நீ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்திலாம் அதுக்கும் ஒர்க் பண்ணு, உனக்கு நிறைய திறமை நீ டெவலப் பண்ணிக்கலாம், நல்ல அனுபவமும் உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன். அதுபடி அந்த தம்பி ஏதோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஜாயின் பண்ணி இன்னைக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய கம்பெனிலையும் அவருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. அந்த ஜாப்லையும் நல்ல சம்பளம் வாங்குறாரு. கூடையே அவர் அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இணைஞ்சதுனால அந்த கம்பெனிலையும் நிறைய கமிஷன் வாங்குறாரு வார வாரம். ஸோ அதுக்கு நன்றி சொல்றதுக்காக எனக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ மூலியமா +2 முடிச்சு காலேஜ் சேரணும்னு ஆசைப்படுற நண்பர்களுக்கு, என்னுடைய தம்பிகளுக்கு, என்னுடைய தங்கச்சிகளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எந்த கோர்ஸ் வேணா நீங்க ஜாயின் பண்ணுங்க, நல்லா படிங்க, படிக்கணும், படிப்பு ரொம்ப முக்கியம், படிக்கணும், டிகிரி வாங்குங்க. ஆனா அந்த டிகிரியை வச்சு நீங்க ஒரு வேலைக்கு போலாம், அந்த டிகிரியை வச்சு நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் நினைச்சா அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எந்த கம்பெனியா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு திறமை இருக்கான்னு பாக்குறாங்க, அவங்க உங்ககிட்ட உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பாக்குறாங்க. சோ நீங்க படிக்கும் போதே நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில நீங்க உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி விடுது, பேச்சு திறமையை டெவலப் பண்ணுது, லீடர்ஷிப் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது, ஒர்க்கிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது, மார்க்கெட்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது, சேல்ஸ் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது, டீம் பில்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது, டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது, ஆக மொத்தம் உங்களுடைய பர்சனாலிட்டியே டெவலப் பண்ணுது. ஸோ நீங்க படிக்கும் போது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு கிடைக்கிற அனுபவமும், நீங்க வளர்த்துக்க போற திறமையும், நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஜாபுக்கு போகும்போது நீங்க பேசுற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். இன்டர்வியூலயே நீங்க ரொம்ப ரொம்ப தைரியமா நீங்க பேசுவீங்க, கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு நீங்க பதில் சொல்லுவீங்க. உங்களை அவங்க விடவே மாட்டாங்க, இமீடியட் அப்பாயின்மெண்ட் தான். சப்போஸ் நீங்க படிச்சுட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு பிராக்டிக்கலா எங்கேயாவது போய் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சு வேலையை கத்துக்கிட்டு வந்து சொந்தமா ஆரம்பிக்கிறதெல்லாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த 3 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போற அனுபவம் சொந்தமா நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் உதவி பண்ணும். கூடவே இந்த 3 வருஷத்துல நெட்வொர்க்கும் டெவலப் ஆயிருக்கும், அதுல இருந்தும் வருமானம் வரும். ஃபுல் டைமா நீங்க அதுக்கப்புறம் நெட்வொர்க் எடுத்து பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் பண்ணுங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இந்த பிசினஸ் டெவலப் பண்ணாலும் ஹாப்பி. இல்ல வேற ஏதாவது ட்ரெடிஷனலா நீங்க பண்ணணும் நினைச்சுக்கிற அதை பண்ணிக்கிட்டும் நெட்வொர்க்ல இருந்து வர்ற இன்கம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதனால ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போற என்னுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு இந்த அண்ணனுடைய வேண்டுகோள், கூடையே ஏதாவது ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில உங்களை இணைச்சுக்கிட்டு இன்கமும் பாருங்க. என்ன கேட்டா அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் கட்ட நீங்க உங்க வீட்டுல கேட்க மாட்டீங்க. இதுல வர்ற வருமானத்தை வச்சே உங்க காலேஜ் ஃபீஸ கட்டிக்கலாம். வீட்டுல எவ்வளவு கெத்தா இருக்கும், பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, என் புள்ள பார் அவனோட படிப்புக்கு அவனே சம்பாதிச்சுக்கிறான்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இந்த அட்வைஸ சீரியஸா எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.